நான் ஒரு நாள் பசித்திருக்கிறேன், ஒரு நாள் வயிறார சாப்பிடுகிறேன். பசித்தால் எனக்கு உன்னை ஞாபகம் வரும், வயிறாறினால் நான் உனக்கு நன்றி செலுத்துவேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு போதுமானதுன்னு நபியர்கள் சொன்னார்கள். அதனால தான் நபியர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க, ஒரு அழகான விரிப்பு ஆயிஷா எல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறேன், எங்க சொல்லி இது வந்து உங்களோட இடத்த வந்து பார்த்தாங்க, பார்த்து போட்டு அடுத்து விட்டு பொம்பளை அன்சாரி பொம்பளை கொண்டு வந்தது. ரசூலா இவ்வளவு பரிதாபமா இருக்கிறாங்களேன்னு கொண்டு வந்தது அப்படிங்க. ரசூலா அன்பளிப்பு வாங்குவாங்க, காணலா எருத்துல் ஹதியா. ஆனால் இந்த அனுதாபப்பட்டு தான் கஷ்டப்படுறார் போல வாங்க மாட்டாங்க. மித்தம் கஷ்டப்படுறதுக்கு அனுதாபப்படுறதுக்கு அல்லாஹ் போதுமான நீ யாரு? நீ யார் அதுக்கு? விரும்பி கூட முடிஞ்சது. அனுதாபப்பட்டு கொடுக்கறதுதான் ரசூலா வாங்க மாட்டாங்க. இப்ப ரசூலா சொல்றாங்க, ருத்தி ஹியாதா ஆயிஷாவே இதை திருப்பி கொடுங்கன்றாங்க. கொஞ்சம் அழகாய்க்கு யார் ரசூலான்றாங்க, ருத்தி ருத்தி திருப்பி கொடுங்கன்றாங்க. ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க, முகம்மதுடைய குடும்பத்தில் குடும்பத்திற்கு இதில் எந்த விதமான தேவையும் கிடையாது, இதில் எந்த விதமான தேவையும் கிடையாது என்று அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாங்க. எப்படி யாழ்லா எனக்கு ரொட்டி துண்டுகளை அன்றாட சாப்பாடாக ஆக்கி வைப்பாயாக சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் நாடி இருந்தால் உஹது மலையையே தங்கமாக கொண்டு வந்து எனது வீட்டிலே சேர்த்திருப்பான். அல்லாஹ் நாடி இருந்தா நீங்க என்ன புடவதாரது, ரப்புல் ஆலமீன் உஹது மலையை கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹ் தெரிஞ்சுதான் என்ன இப்படி வச்சுக்கிறான். அனுதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, விரும்பி பழகிக்கங்க முடிஞ்சது. யாரும் அனுதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பது போன்று ரசூலா நடந்து கொண்டாங்க. நாங்களும் நடக்க வேண்டும், நடப்போம். எப்பொழுது சரியான தவக்குலும் சரியான நம்பிக்கையும், அல்லாஹ் என்றவன் உயிர் வாழ்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான், அவன் தான் தீர்மானிக்கிறான், அவன் தான் கூட்டுறான், அவன் தான் குறைக்கிறான் என்பது லைவாக ஒரு மனுஷரை நம்ம நினைக்கிறோமே. உன் வேண்டியது கேளு தாண்டு சொன்னா சும்மா இருப்போமா? எதுவும் கேட்போமே? அது போன்று அல்லாட்ட கேளுங்க. அந்த நம்பிக்கை எங்கிட்ட வருமாக இருந்தால் வியாபார சட்டங்கள் எல்லாம் நாலஞ்சு சீடி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஹதீஸ்ல மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லலாம், உங்களுக்கு நீங்க புலவ பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. அப்படிப்பட்ட இது பல இன்னும் இரண்டு பகுதியில் இதுக்கு இருக்கிறது. ஏதோ நேரம் போதாதமையால் இது போன்ற விஷயங்களை மனதிலே பதிய வைத்து நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தவக்குல் என்ற அந்த உறுதி எங்கள் மனதிலே வர வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.